ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு பிஜிராட்டின். இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நான் ஹவுஸ் ஆஃப் டிராகன். ஸோ இந்த சீரிஸை பற்றி கண்டிப்பாக எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இது கேம் ஆஃப் ட்ரோன்ஸோட ஒரு ப்ரீக்வலாக வருது. எஸ் அது நடக்கிறதுக்கு ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி தான் இது நடக்குது. கண்டிப்பாக நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் பார்க்க செஞ்சிருப்பீங்க, பட் தமிழ் டப் இருந்திருக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த சீரிஸுமே ஆர்ரேட்டட் ரெஸ்ட்ரிக்டட், நிறைய பேரால பார்க்க முடியாது. ஸோ அதனால நிறைய பேருக்கு இந்த சீரிஸ் மேலே ஆன் அண்ட் ஆஃப் தான் தாட்டு இருந்திருக்கும். ரைட், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போதைக்கு ஒரு 5 எபிசோட்ஸ் இருக்கு. எஸ் இதுதான் பார்ட் 1. இந்த சீரிஸோட பார்ட் 1 இப்போதைக்கு முடிஞ்சிருச்சு. யங் கேரக்டர்ஸ் வச்சு ஸ்டோரியை சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் பார்ட் 2 வரப்போது. சோ அத அப்புறம் பாத்துக்கலாம். இந்த வீடியோல பார்ட் 1 எப்படி இருந்துச்சு, அந்த கேரக்டர்ஸ்னா எப்படி காமிச்சிட்டாங்க, இதுக்கு அப்புறம் இந்த சீரிஸ் எப்படி போகலாம் அப்படிங்கறத பத்தி பாப்போம். ஆஃப் கோர்ஸ் ஸ்பாயிலர்ஸ் எதுவும் இல்ல. இந்த சீரிஸ் பார்க்காதவங்க கூட இந்த வீடியோவை பார்க்கலாம். சேனலுக்கு புதுசா வந்தவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆஃபீஸ் ஷேர் பண்ணுங்க, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, கேம் ஆஃப் ட்ரோன்ஸோட பிரீக்வல். இது ஒரு மிகப்பெரிய நேம் தான், பிகாஸ் கேம் ஆஃப் ட்ரோன்ஸ் தான் என்ன கேட்டீங்கன்னா இது வரைக்கும் வந்த சீரிஸ்லயே ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்தது. 8 சீசன் ஓட்டி இருக்காங்க, ஒரு ஒரு எபிசோடுக்குமே 15 மில்லியன் கிட்ட செலவு பண்ணிருக்காங்க. சோ அந்த அளவுக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான சீரிஸ் தான் கேம் ஆஃப் ட்ரோன்ஸ். சோ அதோட பிரீக்வலா வரும்போதே மிகப்பெரிய ஹைப் தான் இதுக்கு. சோ அதுக்கேற்ற மாதிரி இதுக்குமே நிறைய பட்ஜெட் போட்டிருக்காங்க. எஸ் 270 மில்லியன் நினைக்கிற பட்ஜெட், மேபி அதுக்கு மேல கூட போகலாம். சோ எதுக்கு அவ்வளவு செலவு பண்ணிருக்காங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்க ஃபைட் சீன்ல ஃபோகஸ் பண்ணல, அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ் அதுக்கப்புறம் சினிமாட்டோகிராஃபி இந்த ரெண்டு விஷயத்தை தான் ஃபோகஸ் பண்ணிருக்காங்க. ரெண்டுமே செம சூப்பரா இருக்கு. அப்கோர்ஸ் இந்த சீரிஸ் செம்ம டார்க்கான சீரிஸ், அந்த டார்க்னஸையுமே சூப்பரா காமிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் ரெண்டு மூணு இடத்துல சூப்பரா கலர்ஃபுல்லாகவும் காமிச்சிருக்காங்க. ஓகே, விஎஃப்எக்ஸ் கொஞ்சமா தான் இருந்திருக்கு, ஆனா அந்த கொஞ்சமா இருந்த இடத்துலயுமே சூப்பராகவே பண்ணிருக்காங்க. ஹவுஸ் ஆஃப் தி டிராகன் சொல்லிட்டு டைட்டிலே வச்சிருக்காங்க. அப்ப டிராகன்ஸ் நிறைய காமிப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா எஸ் காமிச்சிருக்காங்க, பட் நாம நினைச்ச அளவுக்கு டிராகன்ஸ் ரொம்ப அதிகமா காமிக்கல. அது எபிசோடுக்கு ஒரு தடவை கேமியோ தான் வந்துட்டு போகுது. மிகப்பெரிய ரோலுமே டிராகன்ஸுக்கு கொடுக்கல, அட்லீஸ்ட் இந்த பார்ட் 1ல கொடுக்கல. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச பார்ட் 2ல டிராகன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ரோல் இருக்க போகுது, பட் பார்ட் 1ல அந்த அளவுக்கு மிகப்பெரிய ரோல் கிடையாது டிராகன்ஸுக்கு. ஏன்னா இதுல முடிஞ்ச அளவுக்கு கேரக்டரோட ஆர்ஜினல் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. கேரக்டர்னா எப்படி வராங்க, அவங்களோட குடும்பங்கள்லாம் எப்படி இருக்கு, அவங்களோட ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதுபடி பார்க்கும்போது கேரக்டர்ஸ் வைஸ் தான் நம்ம பார்க்கணும். ஸோ இவங்க எல்லாமே யங் கேரக்டர்ஸ், அதாவது இதுக்கப்புறம் இந்த சீரிஸ்ல ஒரு டைம் ஜம்ப் நடக்க போது. இந்த கேரக்டர்ஸ் எல்லாருமே வயசானவங்களா மாற போறாங்க. சோ அப்ப இந்த ஆக்டர்ஸ்னா மாதிரி வயசான ஆக்டர்ஸ் சொல்லிட்டு இன்னொரு செட் ஆஃப் ஆக்டர்ஸ் உள்ள வர போறாங்க. அதைப்படி பார்க்கும்போது இந்த ஆக்டர்ஸே நீங்க மறுபடியும் பார்க்க போறது இல்லை, இன்னொரு ஆக்டர்ஸ் தான் அதே ரோல்ல வந்து நடிக்க போறாங்க, கொஞ்சம் வயசானவங்களா. அதுவும் எல்லாரும் மாறல, ரொம்ப ரொம்ப முக்கியமான கேரக்டர்ஸ் இந்த சீரிஸோட ரெண்டு முக்கியமான கேரக்டர் ரெனேரா, அதுக்கப்புறம் லேடி அலிசன்ட். ஸோ இவங்க ரெண்டு பேரையும் தான் ரொம்பவே பிடிச்சிருக்கும் ஃபேன்ஸுக்கு. ஏன்னா இவங்களோட கேரக்டராக தான் சமையாவே கொடுத்துருப்பாங்க. இன்னும் சொன்னா இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோஸே. இவங்க ரெண்டு பேருக்குமே ஸ்டோரி லவ் பண்ணி வேற லெவலில் இருந்திருக்கும். ஸோ இவங்களோட எங்கேஜ்ல இருக்கனால இவங்களுக்கு இந்த ஆக்டர்ஸ் போட்டிருக்காங்க. அடுத்த பார்ட் 2ல வேற ஒரு ஆக்டர்ஸ் போட போறாங்க. சோ இந்த சீரிஸ் பாக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் இவங்களே இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ஆக்டர்ஸ் தான் செம சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸ்டோரியுமே சூப்பரா இருந்திருக்கு, ஸ்டோரிக்கு ஏத்த மாதிரி இவங்க ஆக்டிங்கும் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வில்லனா இதுல வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம மேட் ஸ்மித். எஸ் மார்வெல்ஸ்ல பார்த்தோம்ல அவரே தான், அதே வில்லன் இங்க வந்துட்டாரு, இங்கேயும் வில்லனா. பட் இவரோட கேரக்டரை ரொம்ப சூப்பரா ஹேண்டில் பண்ணிருக்காங்க. எஸ் இவன் வில்லன் தானா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் கிரியேட் பண்ற ஒரு கேரக்டர். ஏன்னா சில நேரம் சூப்பரான நல்ல விஷயங்கள் பண்ணுவாரு, சில நேரம் ஏன்டா இப்படி பண்றான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சோ அது எல்லாத்தையுமே சூப்பராகவே ஹேண்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மேட் ஸ்மித் செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. நம்ம மார்பிஸில் அவரோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து இவர்னா ஒரு ஆக்டர் அப்படிங்கிற மாதிரி கூட நிறைய பேருக்கு சொல்லியிருப்பீங்க. ஏன்னா மார்பிஸில் அவரோட வில்லன் கேரக்டருக்கு டெப்த்தே கிடையாது. இன்ஃபேக்ட் அவர் வில்லன் கேரக்டருக்கு ஒரு மோட்டோவே கிடையாதுங்க. ஸோ அப்படிங்கிற மாதிரி தான் மார்பிஸில் காமிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் அவரோட ரோல் அவ்வளோ டிமாண்டிங்காக இருந்திருக்காது, அவராலையுமே அந்தளவுக்கு சூப்பராக அந்த ரோலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்க முடியாது. பட் இதில் சூப்பரான டிமாண்டிங்கான ஸ்டோரி இருக்கு. வில்லனுக்கு தனியாக ஒரு ஆர்க் இருக்கு, வில்லனுக்கு தனியாக ஒரு சஸ்பென்ஸ் இருக்கு, அவர் வில்லன் தானே அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த சஸ்பென்ஸில் சூப்பராக இந்த மேட் ஸ்மித் நடிச்சு கொடுத்துருக்காரு. எஸ் இவரோட ஆக்டிங்ல நீங்க குறைய சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு செம சைக்கோ மாதிரி நடிச்சு கொடுத்துருக்காரு. அதுவுமே கண்டிப்பா இந்த சீரிஸோட பாசிட்டிவ் பாயிண்ட்ல வரும். அது மட்டும் இல்லாம இன்னொரு மிகப்பெரிய பாசிட்டிவ் பாயிண்ட் என்னன்னா இந்த சீரிஸ்ல அந்த அளவுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ் கிடையாது, ஃபுல்லா பேசிக்கிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் அது போர் அடிக்கலங்க. எஸ் கடைசியா நம்ம சாண்ட்மேன்ங்கிற ஒரு சீரிஸை பார்த்துருவோம், அதுலயுமே ஆக்ஷன் சீக்வன்ஸ் எதுவுமே கிடையாது, அதுலயுமே பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. பட் கண்டிப்பா இந்த சீரிஸ் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்கா தான் போகும், போரே அடிக்காது. அந்த மாதிரி அவங்க சூப்பரா ரைட் பண்ணிருப்பாங்க, அதே மாதிரி தான் இந்த சீரிஸுமே ரைட் பண்ணிருக்காங்க. எஸ் அப்கோர்ஸ் இதுலயுமே ரெண்டு மூணு இடத்துல டிராகன் காமிச்சு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் காமிக்கிறாங்க. பட் அதை விட டிமாண்டிங்கா கேரக்டர்ஸுக்கு நடுவில் இருக்க அந்த கான்வர்சேஷன் சீக்வன்ஸ் தான் இருக்கு. அதுதான் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. ஆக்சன் சீக்வன்ஸ் இல்லாட்டி கூட இந்த கேரக்டருக்கு நடுவில் இருக்க சீக்வன்ஸே போதும் இந்த சீரிஸ் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போகிறதுக்கு. ஸோ அதுக்கிட்ட மாதிரி அதுலேயுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு போர் அடிக்காது. மேபி ஃபர்ஸ்ட் எபிசோட் லைட்டாக லேக் அடிக்க வாய்ப்பு இருக்கு, பிகாஸ் ஃபர்ஸ்ட் எபிசோட இந்த மாதிரி தான் ஸ்டோரிஸ் போதும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே அவங்க சொல்லணும், அதுவும் ஒரே எபிசோட்ல. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் எபிசோட் லைட்டாக லேக் அடிக்க வாய்ப்பு இருக்கு. பட் செகண்ட் எபிசோட்லேருந்து கதையில் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு வாங்கடா இதுக்கப்புறம் ஃபுல் ஸ்டோரிக்குள்ள இறங்கலாம் சொல்லிட்டு வில்லன் ஆர்க்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாத்தையுமே இறக்கிருப்பாங்க, நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் வரும். ஸோ அதே மாதிரி எபிசோட் 2 & 3 சேம் பேஸ்ல போன மாதிரி தான் இருக்கும். அஃப்கோர்ஸ் அதில் சூப்பரான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்கதா செய்யுது எபிசோட் 2 & 3லையுமே. பட் அது ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் பேஸ்ல ஒரே மாதிரி போன மாதிரி தான் இருக்கும். பட் அதுக்கப்புறம் அந்த எபிசோட் 4 வேற மாதிரியான எபிசோட், மிக மிக பிரம்மாண்டமான ட்விஸ்ட்னா அல்லது இருக்கு. இந்த கேரக்டர்ஸ்னா கூட இப்படி பண்ணுவாங்களா, வில்லன் கூட இப்படி பண்ணுவானா அப்படிங்கறத உங்களுக்கு யோசிக்க வைக்கிற எபிசோட் எபிசோட் நம்பர் 4 தான். எஸ் எபிசோட் நம்பர் 3 வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா போயிருக்கும். பட் எபிசோட் நம்பர் 4 பாத்துட்டீங்கன்னா இந்த சீரிஸோட வெளியினாவே மாறிங்க, அந்த அளவுக்கு சூப்பராகவே எபிசோட் நம்பர் 4 கொரியோகிராஃப் பண்ணி ரைட்டிங்கும் பண்ணியிருக்காங்க. ரைட், அதுக்கப்புறம் கடைசியா
வந்த எபிசோட் நம்பர் ஃபைவ் நேற்று தான் வந்துச்சு. அதில் இந்த எபிசோட் நம்பர் ஃபைவ் தான் இந்த யங் கேரக்டர்ஸ் அதாவது மில்லி அலக் நடித்த ரஹ்னேரா அந்த மாதிரியான கேரக்டர்ஸுக்கு ஒரு ஃபேர்வெல்லாக இருக்க போகுது. இவங்கெல்லாம் கடைசியாக இந்த கேரக்டரை நம்ம இப்போ தான் பார்க்க போகிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப அதிகமாக ஸ்க்ரீன் டைம் கொடுப்பாங்க, அவங்களுக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்து போய் தான் எபிசோட் நம்பர் ஃபைவ் பார்த்தேன். பட் எபிசோட் நம்பர் ஃபைவ்ல அந்த அளவுக்கு அந்த ரஹ்னேரா கேரக்டர் அதுக்கப்புறம் லேடி அலெக்சாண்டருக்கு ஸ்பேஸ் கொடுக்கல. எஸ் கொடுத்துருக்காங்க, பட் முடிஞ்ச அளவுக்கு அந்த கிங் வெலரிஸ் மேலே தான் நிறைய விஷயங்களை காமிச்சிருக்காங்க. அவங்களுக்கு சுற்றி நடக்கிற விஷயங்களை தான் காமிச்சிருக்காங்க, ரஹ்னேரா அவ்வளோவா காமிக்கல. ஏன் இப்படி காமிக்கலன்னு யோசிச்சிட்டே இருந்தேன். ஸோ அப்போ தான் கடைசி 10 நிமிஷம் வந்துச்சு இந்த எபிசோட் நம்பர் ஃபைவ்ல. ஸோ அந்த 10 நிமிஷத்துமே செம்மையாக ஒரு விஷயத்தை பண்ணி விட்டுருவாங்க. எஸ் இந்த சீரீஸ்லேயே மிகப்பெரிய டிவிஸ்ட் தான் அந்த எபிசோட் நம்பர் ஃபைவ்ல கடைசியில் தான் நடக்கும். ஸோ அது வரைக்கும் எபிசோட் நம்பர் ஃபைவ் லைட்டாக போர் அடிக்கிற மாதிரி போயிருந்தாலுமே அந்த கடைசி 10 நிமிஷம் வேற லெவலில் இருந்தனால எபிசோட் நம்பர் ஃபைவ்மே வேற லெவலாக ஆயிடுச்சு. எஸ் எபிசோட் நம்பர் ஃபோர் எங்கேயுமே போர் அடிக்காது, ஆனால் எபிசோட் நம்பர் ஃபைவ் எடுத்தோடனே லைட்டாக போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். பட் முடிவில் வேற லெவலுக்கு டிவிஸ்டாக வச்சு அடுத்த எபிசோட் எப்போ தான்டா வரும் அப்படிங்கிற மாதிரி முடிச்சுட்டாங்க. அகே நேருக்கே சொன்ன மாதிரி தான் அவங்க கிட்ட அந்த அளவுக்கு அதிகமான ஆக்ஷன் சீக்வன்ஸ் இல்லை, ரொம்ப பயங்கரமாக கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல காமிச்ச அளவுக்கு டிராகனை வச்சு நெருப்பாக காக்க வைக்கல. பட் அப்படி இருந்தாலுமே அவங்க அந்த ரைட்டிங்கை வச்சுட்டே நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக ஏற்றிட்டு போகிறாங்க இந்த சீரிஸ் மேலே. அகைன் ரைட்டிங் தான் இந்த சீரிஸோட கிங். ரைட் மைனஸ் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டிங்கன்னா மைனஸ் 2-3 இருக்க தான் செய்யுது. அதனால பார்த்தீங்கன்னா கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல இந்த டர்காரியன்ஸ்ங்கிற ஒரு ஃபேமிலியை பயங்கரமாக காமிச்சிருப்பாங்க, அதாவது அவங்க கிட்டத்தட்ட சூப்பர் ஹீரோட அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் இந்த சீரிஸில் டர்காரியன்ஸை கிட்டத்தட்ட எல்லாருக்கும் ஈக்குவலாக தான் காமிக்கிறாங்க. ஸோ கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்த்து டர்காரியன்ஸ் தான் இப்படி தான் இருப்பாங்க, அவங்கனா ரொம்ப பயங்கரமான ஆள், நெருப்பு கூட அவங்களால சுட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் கூட அப்படி தான் நினச்சிருப்பீங்க அதை பார்த்துட்டு. பட் இந்த ஹவுஸ் ஆஃப் டிராகன்ல அதை அப்படியே மாற்றி சொல்கிற மாதிரி தான் இருக்குது. விளாது அந்த மாதிரி விஷயங்களை பற்றி இவங்க பேசவே இல்லை, இவங்களுக்கு இந்த மாதிரி சூப்பர் பர்சனாக இருக்குது அந்த மாதிரி எதுவுமே பேசலை. டர்காரியன்ஸை ஒரு ஃபேமிலியை காமிச்சிருக்காங்க, எல்லாரோடையும் கம்பேர் பண்ணுற ஒரு கேரக்டர்ஸை தான் காமிச்சிருக்காங்க டர்காரியன்ஸை. கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இவங்க இப்போதைக்கு கிங்ஸாக இருக்காங்க, அதை தவிர டர்காரியன்ஸை ரொம்ப ரொம்ப பயங்கரமான சூப்பர் ஹீரோஸ் அந்த மாதிரி காமிக்கல. அவங்களும் மனுஷங்க தான், அவங்க இப்போதைக்கு கிங்காக இருக்காங்க, அவங்க ஆட்சி செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அது கொஞ்சம் நேச்சுரலாக இருந்தாலுமே கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல காமிச்சா நம்ம டெனிஸ் டார்கேரியன் அளவுக்கு கெத்து இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி தோணதான் செய்யுது. அதுக்கப்புறம் ஹவுஸ் ஆஃப் டிராகன் சொல்லிட்டு பேரை வச்சுட்டு டிராகன் அவ்வளோவா யூஸ் பண்ணல ஏற்கனவே சொன்ன மாதிரி. அதுமே கண்டிப்பாக நம்ம மைனஸ்ல சேர்த்துக்கலாம், டிராகனுக்கு அந்த அளவுக்கு இதில் வேல்யூஸ் கிடையாது. எஸ் கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல டிராகன்ஸ் ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணியிருக்கும். அந்த கடைசி சீக்வன்ஸ்ல வர கடைசி எபிசோட் நம்பர் ஃபைவ்ல வேற மாதிரியே டிராகன்ஸ்னா ரோல் பிளே பண்ணியிருக்கும். பட் இல்லை ஹவுஸ் ஆஃப் டிராகன்ஸ்னு வச்சிருந்தாலுமே அந்த அளவுக்கு அதிகமாக டிராகன்ஸை காமிக்க கூட இல்லை. டிராகன்ஸ் அப்பப்போ வந்து கேமரா தான் கொடுக்குது, எதுக்கு அங்கேயும் பறக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கும் தோணும். ஏன்னா அந்த அளவுக்கு டிராகன்ஸுக்கு ரைட்டிங் கம்மியாக தான் இருக்கு. பரவாயில்ல, ஏன்னா கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல 2-3 டிராகன்ஸ் தான் இருக்கும், இதுல 10 டிராகன்ஸ் கிட்டே இருக்கு. அதனால தான் டிராகன்ஸ்க்கு அந்த அளவுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பட் நாம அதையே முடிவு பண்ணிட முடியாது, ஏன்னா இந்த எபிசோட் நம்ம ஃபைவ் வரைக்கும் தான் வந்திருக்கு, இன்னும் 10 எபிசோட் அதாவது 5 எபிசோட் இருக்கு. ஸோ அந்த 5 எபிசோட டிராகனை இன்னும் கெத்தாவே காமிக்கலாம், அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் ஆக மொத்தம் சூப்பரான சீரிஸ் தான். நீங்க கேம் ஆஃப் த்ரோன்ஸோட 8 சீசனுமே பார்த்துட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி அவசியமே கிடையாது, நீங்க பட்டுக்கு ஃப்ரெஷ்ஷாக உட்காந்து இந்த சீரிஸை பார்க்கலாம். பட் ஏற்கனவே சொன்ன மாதிரி செமையான ஆர்-ரேட்டட் சீரிஸ், பார்க்கும்போது கொஞ்சம் பார்த்து பாருங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்ல இல்லை, எனக்கு கேட்டீங்கன்னா தமிழ் இல்லாதே நல்லதுன்னு நினைக்கிறேன். இங்கிலீஷில் இருக்க டயலாகே வேற லெவலில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்த்தவங்களும் இதை பார்க்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் கேம் ஆஃப் த்ரோன்ஸோட எண்டிங் நல்லா இல்லாமல் சொல்லிட்டு இந்த சீரிஸே பார்க்காம அவாய்ட் பண்ணுறாங்க. ஸோ அதான் சொல்கிறேன், ரைட் ஆக மொத்தம் ஒரு நல்ல சீரிஸாக தான் இருக்குது. பட் இதுக்கப்புறம் இந்த யங் கேரக்டர்ஸ்னால் பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு வருத்தமும் இருக்குது. பார்ட் 1 வேற லெவலில் தான் இருக்கு. இந்த சீரிஸோட பார்ட் 2 எப்படி இருக்க போதுங்க நம்ம வெயிட் பண்ணி போவோம். சேனலுக்கு புதுசாக இருந்தாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சின்ன ஸ்டூடியோ சனிங்க.